ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிஎஸ்ஆர்டி என்பிஎஸ்சி அகாடமிலிருந்து ரேவதி பேசுகிறேன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த்து ஹிஸ்ட்ரி நியூ புக்கில் குப்தர்கள் டாபிக் அதுதான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் இந்த குப்தர்கள் டாப்பிக்கில் வந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் வரும் இது வந்து குப்தர்கள் லெவன்த்து ஹிஸ்ட்ரியில் ஏழாவது பாடம் இந்த குப்தர்கள் இந்த குப்தர்கள் லெசன் வந்து நம்ம ஒரு ஆறு பார்ட்டை வந்து பிரித்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்ட்ரொடக்ஷன் அதுக்கப்புறம் இலக்கிய சான்று கல்வெட்டு சான்று நாணயச் சான்று இந்த குப்தர்களோட அறிமுகம் அதை பற்றி பார்ப்போம் அதுக்கப்புறம் ரெண்டாவது பாட்டில் வந்து இந்த முதலாம் சந்திரகுப்தர் அவருடைய பையன் சமுத்திரகுப்தர் அவருடைய பையன் வந்து பேரம் முதலாம் சந்திரகுப்தரோட பேரன் இரண்டாம் சந்திரகுப்தர் அதுக்கப்புறம் வந்து இந்த குப்தருடைய நிர்வாக முறை எப்படி இருந்துச்சுன்னு மூணாவது பாட்டில் பார்ப்போம் அதுக்கப்புறம் நாலாவது பாட்டில் வந்து பொருளாதார நிலை அது எப்படி இருந்துச்சுன்னு பார்ப்போம் அஞ்சாவது பாட்டில் பண்பாடு அதோடய வளர்ச்சியெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஆறாவது பார்ட் வந்து என்னதுன்னா குப்தர்கள் பேரரசு வந்து எப்படி வீழ்ச்சியடைந்தது வித்து புக் பேக் ஆன்சர் வந்து பார்க்கலாம் ஏன்னா இந்த குப்தர்கள் லெசன் வந்து ரொம்ப 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 முக்கியமான லெசன் இதுலேருந்து கண்டிப்பாக வந்து கொஸ்டின் இருக்கும் ஒன்று இருந்து இருக்கலாம் இல்லை இருந்து இருக்கலாம் இல்லை சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர்லேருந்து கொஸ்டின் இருக்கலாம் எதுலேருந்து வேணா இருக்கும் குப்தர்கள் லெசன்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும் அதனால் நம்ம வந்து పక్కల గుప్త లెసన్ இந்த குப்தர்களோட அறிமுகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குப்தர்களோட காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இவங்க வந்து ஒரு சிறப்பாக வந்து ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குப்தர்கள் காலத்தை செவ்வியல் காலம் பண்பாட்டு மலர்ச்சியோட காலம் அப்படின்னு சொல்லிட்டும் சொல்கிறாங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா குப்த பேரரசு தான் வந்து ஒரு பெரிய சக்தியாக இருந்து துணை கண்டத்தோட ஒரு பெரிய பகுதியை வந்து அரசியல் ரீதியாக வந்து ஒருங்கிணைச்சி ஆட்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குப்தர் காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா செவ்வியல் காலம் அப்படின்னு சொல்லிட்டோம் குறிப்பிடுறாங்க இப்போ இதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் அறிமுகம் பாருங்கள் ஏறத்தாழ ஆண்டு அதாவது கிமு முந்நூறு முதல் எழுநூறு வரையிலான காலகட்டம் அரசமைப்பில் ஒரு செவ்வியல் முறை தோன்றி பல பகுதிகளில் பேரரச பேரரசராட்சி உருவாக வழிவகுத்த காலமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதாவது செவ்வியல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஆயிரத்தி சாரி வெறும் முந்நூறு கிபி இது எல்லாமே வந்து எப்போ நடந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா கீமுல வந்து நடந்துருக்கும் இந்த கனிஷ்கர் ஆட்சி வருது இல்லையா அதுக்கப்புறம் தான் வந்து கிபி ஸ்டார்ட் ஆகும் இப்போ நமக்கு வந்து இந்த கனிஷ்கரை பற்றி சிலபஸில் கிடையாது குப்தர்கள் தான் இருக்குது இந்த குப்தர்கள் காலம் எல்லாமே வந்து கிமு அதாவது போ ஆமு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மாற்றிருக்காங்க அந்த கிமு தான் கிபினா போ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிருக்காங்க இது கீமு அதாவது போவாமு முந்நூறு முதல் எழுநூறு வரையிலான காலத்தை தான் வந்து செவ்வியல் காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குப்த அரசர்கள் தான் என்ன பண்ணியிருக்காங்க அரசியல் ரீதியாக வந்து ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்து துணை கண்டத்தையே வந்து ஒன் ஒருங்கிணைச்சி ஆட்சி பண்ண தான் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குப்தர் காலத்தை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் இந்த கட்டடக்கலை நுண்கலை இதெல்லாம் வந்து யாரோட காலத்தில் வந்து முதிர்ச்சி அடைந்தது அப்படின்னா குப்தர்கள் காலத்தில் தான் சமஸ்கிருதத்தில் ஒரு பெரிய படைப்பெல்லாம் உருவாச்சு அப்படின்னா அது யார் காலம்னா குப்தர்கள் காலம் இது நோட் பண்ணிக்கோங்க சமஸ்கிருதத்தில் பெரிய படைப்புகள்லாம் உருவானது குப்தர்கள் காலத்தில் தான் வந்து உருவாச்சு இந்த கலை கட்டடக்கலை நுண்கலை எல்லாம் முதிர்ச்சி அடைஞ்சதும் குப்தர்கள் காலம்தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க அதுக்கப்புறம் பாருங்க இந்த உயர்ந்த வர்க்கத்தினரின் வாழ்க்கை முறை உச்சத்தில் இருந்தது கலை கல்வி அறிவியல் ஆகியவை சிறந்து ஓங்கி இருந்தா கூட இக்காலகட்டத்தில் வந்து நிலப்பிரபுத்துவ குணம் காரணமா மக்கள் வந்து துன்புற்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த குப்தர்கள் காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்லப்படுவது ஏகாதிபத்திய வரலாற்றாசிரியர் கருத்துக்களுக்கான தேசிய வரலாற்று ஆசிரியர்களின் எதிர்வினை என்பதாகவே புரிந்து கொள்ளப்பட வேண்டும் அதாவது இந்த குப்தர்கள் காலத்தில் வந்து நில பிரபுத்துவம் வந்து இருந்திருக்கு அதனால வந்து மக்கள் வந்து துன்பு துன்புற்றிருக்காங்க இதுல நோட் பண்ண வேண்டிய பாயிண்டே தான் நிலப்பிரபுத்துவம் வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் இதில் விஷயம் அதுக்கப்புறம் பாருங்க இக்காலகட்டம் பண்பாட்டு வளர்ச்சியின் காலம் செவ்வியல் காலம் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டும் குறிப்பிடுறாங்க அப்போ குப்தர்கள் காலம் போட்டு பொற்காலம் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் இந்த மூணு பாயிண்ட்டும் வந்து எழுதிக்கோங்க இது கேட்கலாம் பொற்காலம் அப்படின்னா யாரோட காலம் அப்படின்னு சொல்லிட்டு குப்தர்கள் காலத்தை தான் வந்து பொற்காலம் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் செவ்வியல் கலைகளின் காலம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னு பாருங்கள் குப்தர்களோட வரலாற்று சான்றுகளை வந்து பார்க்கலாம் இலக்கிய சான்று அதுக்கப்புறம் வந்து நாணய சான்று கல்வெட்டு சான்று இதெல்லாம் பார்க்கலாம் இதில் இருந்தெல்லாம் கொஸ்டின் வந்து வரும் இலக்கிய சான்று பாருங்கள் நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி கத்தியாயனார் ஸ்மிருதிகள் இதெல்லாம் வந்து குப்தர்களோட இலக்கிய சான்று எழுதி வச்சுக்கோங்க இலக்கிய சான்றுன்னு போட்டு நாரதர் விஷ்ணு பிரகஸ்பதி காத்தியாயனார் மிருஸ் ஸ்மிருத்திகள் இது வந்து ஒன்று இலக்கிய சான்றில் அதுக்கப்புறம் அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ளது எது அப்படின்னா காமந்தகரின் நீதிசாரம் இது வந்து என்ன சொல்லுவாங்க தரும சாத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து கிமு நானூறு அதாவது போ அமு நானூறு கிமு நானூறு நம்ம பார்த்தோம் இல்லையா குப்தர்களோட காலம் முந்நூறு முதல் எழுநூறு வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த நானூறு வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா காமாந்தகரோட நீதிசாரம் எழுதின எழுதின காலகட்டம்தான் இது இதை போடுங்க காமாந்தகர் நீதி நீதிசாரம் அப்படி இல்லைன்னா தரும சாத்திரம் போட்ட கீமு அதாவது பூவாமு நானூறு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இப்படியும் வந்து கொஸ்டின் கேட்கலாம் அரசருக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்டுள்ள நூல் எது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்கலாம் காமாந்தகரோட சாரம் தான் அரசருக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்டுள்ள நூல் அடுத்தது வந்து மூணாவது பாயிண்ட் பாருங்கள் தத்தர் அவருடைய நூல் வந்து நான் பார்த்தேன்னா தேவி சந்திரகுப்தம் முத்ரா ராட்சசம் இது வந்து குப்தர்களின் எழுச்சி குறித்த விவரங்களை தருது இல்லை தத்தர்னு கொடுத்து பொறுத்துகளை முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் அப்படின்னு எதாவது ஒரு ஆப்ஷன் கொடுக்கலாம் அப்படி இல்லனா குப்தர்களின் எழுச்சி குறித்த விவரங்களை தரும் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டும் கேட்பாங்க விசாக தத்தரோட முத்ரா ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் இதுதான் குப்தர்களோட எழுச்சி குறித்த விபரங்களை தருது காமந்தகரோட நீதி நீதிசாரம் இல்லை சாஸ்திரனா சொல்லுது அரசருக்கு கூறுவது போன்று எழுதப்பட்டுள்ள நூல் அப்படின்னு சொல்லி குப்தரோட எழுச்சி குறித்த விவரங்களை தரது விசாக தத்தரோட முத்திர ராட்சசம் தேவி சந்திரகுப்தம் இது வந்து நூல் வயசும் ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு வந்து குப்தர்களோட எழுத்து குறித்த விவரங்களை தர நூல் அப்படின்னு கொஸ்டின் வந்து கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் புத்த சமண இலக்கியங்கள் அதுக்கப்புறம் காளிதாசர் இருக்கார் இல்லையா இவர் வந்து ஒரு சிறந்த சமஸ்கிருத அறிஞர் அதாவது வடமொழி புலவர் இவர் இவரும் வந்து இவரோட படைப்புகளும் வந்து குப்தர் காலத்தில் இருந்துருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வந்த சீனா பயணி யார் அப்படின்னா பாகியான் இதை வந்து நோட் பண்ணுங்க கொஸ்டின் வந்து கண்டிப்பாக கேட்கலாம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீன பயணி யார் அப்படின்னு சொல்லிட்டு பாகியான் தான் இந்த பாகியான் வந்து ஏன் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து என்ன தான் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தாருன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் தான் பாகியான் வராரு இல்லை பாகியை வசூல் பண்ணுறதுக்கு வராரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இவரோட காலத்தில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த குப்தர்கள் இரண்டாம் சந்திரகுப்தர் முத முதல்ல வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டு இருந்திருப்பார் இவர் வராருன்றதுக்காண்டி எப்படி என்ன வெளியிட்டாரன்னு தெரியல இந்த இரண்டாம் அது மட்டும் இல்லை இவங்க தன் தங்க நாணயங்களும் வந்து வெளியிட்டிருப்பாங்க ஆனால் முத முதல்ல வெளியிட்டது வெள்ளி நாணயம் தான் யார் பாகியான் தான் அப்போ தான் வந்து வந்திருப்பார் இரண்டாம் சந்திரகுப்தரோட அவைக்கு இதுதான் வந்து இலக்கிய சான்று இலக்கிய சான்று என்னென்னது நாரதர் ஸ்மிருதி அதுக்கப்புறம் வந்து பிரகஸ்பதி விஷ்ணு காத்தியாயினார் ஸ்மிருதி அதுக்கப்புறம் காமந்தகரோட நீதிசாரம் அதாவது தருமசாஸ்திரம் அப்படின்னு சொல்லப்படுறது இது வந்து அரசருக்கு கூறுவது போன்ற எழுதப்பட்டிருக்கும் விசாகதத்தரோட முத்ரா தேவி சந்திரகுப்தம் இதை வந்து என்ன சொல்கிறாங்க குப்தரின் எழுச்சி குறித்த விவரங்கள் வந்து இந்த நூலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க புத்த சமண இலக்கியம் காளிதாசரோட படைப்பு இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் வந்த சீனா பயணி பாகியானோட குறிப்பு இது எல்லாம் வந்து இந்த குப்தர்களோட இலக்கிய சான்று அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது கல்வெட்டு சான்று அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் கல்வெட்டு சான்று அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஞாபகம் வர்றது ஒன்று மெகரொலி தூண் இன்னொன்று வந்து என்னது அப்படின்னா அலகாபாத் தூண் கல்வெட்டு இந்த மெகரொலி இரும்புத்தூண் இது யாரோட காலத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாம் சந்திரகுப்தரோட காலத்து இன்னைய வரைக்கும் வந்து துரு பிடிக்காமல் அசத்தலாக இருக்குது இந்த மெகரொலி தூண் ஒரு மிகப்பெரிய படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும் இந்த மெகரொலி இரும்புத்தூணை இந்த மெகரொலி தூண் வந்து ஒன்றே ஒன்று தான் இருக்குது அதனால் இரும்புத்தூண் அப்படின்னு வந்துட்டாலே யார் முதலாம் சந்திரகுப்தர் அப்போ அவர் வந்து முதலாம் சந்திரகுப்தர் இரும்பு தூண் எத்தனை இருக்கு ஒன்றே ஒன்று தான் இருக்குது அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த மெகரொலி தூண் அப்படின்னாலே ஒன்றே ஒன்று தான் இருக்குது முதலாம் சந்திரகுப்தர் காலத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வரணும் இன்னைய வரைக்கும் வந்து துருப்பிடிக்காமல் இருக்குது பட்டியை கிளப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது வந்து அலகாபாத் துண் கல்வெட்டு இந்த அலகாபாத் துண் கல்வெட்டு யாரோடது அப்படின்னு பார்த்தோன்னா தான் இந்த அலகாபாத் துண் கல்வெட்டு இது வந்து இந்த சமுத்திரகுப்தர் வந்து எப்படி இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லைனா இந்த சரத்குமார் வந்து லிங்க் பண்ணிக்கோங்க சரத்குமார் சமுத்திரம் படத்தில் வந்து ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாரு இல்லையா அவரும் லிங்க் பண்ணிக்குங்க அழகாக இருப்பாங்க அப்படின்னாலே அலகாபாத் துண் கல்வெட்டு அப்போ யார் சமுத்திரகுப்தர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் அதனால் அவர் இது வந்து என்னது அலகாபாத் தூண் கல்வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோன்னா அவரோட ஆளுமை சாதனை அதெல்லாம் பற்றி இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து குறிப்பிடுது இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை யார் வடிவமைச்சா அப்படின்னு பார்த்தோன்னா ஹரிசேனர் இந்த ஹரிசேனர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த கல்வெட்டை பற்றின முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் வந்து சமஸ்கிருதத்தில் இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து குறிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இது கொஸ்டின் கேட்டிருக்காங்க அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சவர் யார் அப்படின்னு சொல்லிட்ட சம் யார் மன்னர் ஹரிசேனர் இவர் தான் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறிச்சிருப்பார் முப்பத்தி மூணு வரிகளில் நாகரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து இருக்கும் இந்த கல்வெட்டு அப்போ வந்து முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னா என்ன கல்வெட்டு மெகரலி இரும்புத்தூண் அடுத்தது வந்து சமுத்திரகுப்தர் அப்படின்னா அவர் ரொம்ப அழகா இருப்பார் அலகாபாத் தூண் கல்வெட்டு அதை பொறிச்சவர் யார் அரிசேனர் முப்பத்தி மூணு வ வரி இருக்கும் அதில் நாகரி வடிவம் சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஞாபகம் வரணும் இதுதான் வந்து கல்வெட்டு சான்று கல்வெட்டுனாலே ரெண்டே ரெண்டு ஒன்று வந்து என்னது தூண் முதலாம் சந்திரகுப்தர் அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தர் அவர் வந்து ரொம்ப அழகாக இருப்பார் அதனால்தான் அலகாபாத் தூண் கல்வெட்டை வந்து அவர் வந்து வடிவமைச்சார் அவருடைய அரி வடிவமைச்சவர் அரிசேனர் முப்பத்தி மூணு வரி கல்வெட்டு நாகரிக வடிவத்துல சமஸ்கிருதத்துல இருக்கும் இவ்வளோதான் வந்து இந்த கல்வெட்டு சான்றில் இருக்கிற விஷயம் நம்ம உள்ளவருக்கு இன்னும் நிறைய விஷயம் டீப்பாக பார்ப்போம் ஆனா முக்கியமானது இதுதான் அதுக்கப்புறம் நாணய சான்று நாணய சான்று வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த குப்த அரசர்கள்லாம் வந்து அவங்க வெளியிட்ட நாணயங்கள்ல வந்து என்ன பண்ணியிருக்காங்க அவங்களோட உருவங்களை வந்து பொறிச்சு வெளியிட்டு இருந்திருக்காங்க இந்த நாணயங்கள்லாம் வந்து தங்க நாணயங்கள் குப்த அரசர்களின் பட்டங்கள் குறித்தும் அவர்கள் நடத்திய சடங்குகள் குறித்தும் விவரிக்கிறது நம்ம பார்த்தோம் இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அவரோட காலத்தில் தான் சீன பயணி பாகியான் வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோமா அப்போ தான் அவர் வந்து முத முதல்ல வெள்ளி நாணயத்தை வந்து வெளியிட்டிருப்பார் அதுக்கப்புறம் இந்த குப்த அரசர்கள்லாம் வந்து அவங்க வெளியிட்ட தங்க அணையத்தில் அவங்களோட உருவங்களை பொறித்து வெளியிட்டு இருந்திருக்காங்க அந்த விஷயம்தான் இங்கே சொல்றாங்க இப்போ குப்த வம்சத்தோட ஆர்ஜின் அதாவது தோற்றம் பற்றி பார்க்கலாம் குப்த வம்சத்தின் தோற்றம் குறித்த சான்றுகள் வந்து மிகவும் குறைவு தான் அப்படின்னு சொல்றாங்க குப்த அரசர்கள் எளிய குடும்பத்திலிருந்து தான் உருவாகியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் குப்த வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளரான முதலாம் சந்திரகுப்தர் இந்த முதலாம் சந்திரகுப்தர் இருக்கார் இல்லையா மெக்ரோலி இரும்பு தூணை வடிவமைச்சவர் அந்த முதலாம் சந்திரகுப்தர் என்ன பண்ணுறாரு குமாரதேவி அப்படின்ற லிச்சாவை இளவரசியை வந்து கல்யாணம் பண்ணுறாரு அப்போ குப்தர் குமாரதேவி தேவி ஃபஸ்ட்டு இது வந்து கொஸ்டின் இதில் என்னென்னலாம் வரலாம் அப்படின்னு பார்த்தோன்னா குப்ச வம்சத்தோட மூன்றாவது ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர் வருவார் ஸ்ரீகுப்தருக்கு அப்புறம் கடோத் கஜர் வருவார் அவருக்கு அப்புறம் தான் வந்து இந்த முதலாம் சந்திரகுப்தரே வருவார் இங்கே வந்து இன்ட்ரோடக்ஷன் இப்போ நம்ம ஆர்டராக வந்து பார்ப்போம் இப்போ பாருங்க வம்சத்தின் மூன்றாவது ஆட்சியாளர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வந்து கேட்பாங்க யார் இந்த மூன்றா முதலாம் சந்திரகுப்தர் இவர் தான் வந்து குப்த வம்சத்தோட மூன்றாவது ஆட்சியாளர் இவர் வந்து என்ன பண்றாரு குமாரதேவி அப்படின்றவங்கள வந்து கல்யாணம் பண்றாரு இவங்க வந்து ஒரு லிச்சாவி இளவரசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்போ மூன்றாம் சந்திரகுப்தரோட மனைவி யார் அப்படின்னு பார்த்தோன்னா சாரி முதலாம் சந்திரகுப்தர் மூன்றாவது ஆட்சியாளர் முதலாம் சந்திரகுப்தர் அவரோட மனைவி தான் குமாரதேவி அவங்க வந்து ஒரு லிச்சாவி குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளவரசி பேர் வந்து குமாரதேவி இந்த லிச்சாவி எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா வடக்கு பீகாரில் இருக்கிற ஒரு பழமையான கனசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க லிச்சாவி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வடக்கு பீகார்ல இருந்த ஒரு பழமையான கனசங்கம் தான் லிச்சாவி இல்லை லிச்சாவின்றது என்னான்னு கேட்பாங்க பழமையான கனசங்கம் எங்கள் வடக்கு பீகார் பகுதியில் இருந்த பழமையான கனசங்கத்தை தான் வந்து லிச்சாவி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த லிச்சாவின்றது எது எதுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருந்துச்சு அந்த கணசங்கம்ன்றது கங்கைக்கும் நேபாள தெராய்க்கும் இடைப்பட்ட பகுதியாக தான் வந்து இந்த கனசங்கம் வந்து இருந்திருக்கு அப்போ லிச்சாவின்றது எங்கே இருக்குது வடக்கு பீகாரில் இருந்த பழமையான கனசங்கம் நேபாளத்துக்கும் தெராய்க்கும் வந்து இடைப்பட்ட பகுதி தான் இது அதுக்கப்புறம் வந்து சந்திரகுப்தரின் ஒப்பற்ற புதல்வரான சமுத்திரகுப்தர் பிரயாகை அதாவது இந்த பிரயாகை தான் வந்து இன்னைக்கு அலகாபாத் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடறாங்க அப்போ சமுத்திரகுப்தர் அழகா இருப்பாருன்னு நம்ம சொல்லிட்டு பார்த்தோம் இல்லையா அதுதான் வந்து இந்த பிரயாகை அலகாபாத்துன்னு கல்வெட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த சமுத்திரகுப்தர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம காஞ்சிபுரம் வரைக்கும் கூட படையெடுத்து வந்திருக்காரு பல்லவர்களோட தலைநகரான காஞ்சிபுரம் வரைக்கும் படையெடுத்து வந்திருக்காரு அந்த பக்கம் மேற்கு பக்கம் எங்கே போயிருக்காரு அப்படின்னா மதுரா மதுரா இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேச டிஸ்ட்ரிக்டில் இருக்க மதுரா அந்த உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கிற மதுரா வரைக்கும் படையெடுத்து போய் அங்கேருந்து வந்து நிறைய செல்வத்தெல்லாம் வந்து இவர் வந்து கைப்பற்றிருக்கார் நம்ம தென் பல்லவர்களோட ஆட்சி நடந்த காஞ்சிபுரம் வரைக்கும் இந்த சமுத்திரகுப்தர் வந்து படையெடுத்து வந்திருக்காரு இது வந்து ஒரு குறிப்பிட்ட விஷ சொல்லத்தக்க விஷயம் இந்த பிரயாகை அன்னைக்கு பிரயாகை இன்னைக்கு வந்து இது என்னதுன்னா அலகாபாத் அப்போ சமுத்திரகுப்தர் ரொம்ப அழகாக இருப்பார் இதுதான் வந்து ஸ்டார்ட் கட்டு கல்வெட்டு ஓகேவா இப்போ இதோட வந்து பார்ட் ஒன் வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது நம்ம பார்ட் டூவில் வந்து முதலாம் சந்திரகுப்தர் அந்த குப்த வம்ச பேரரசர்களை பற்றி நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி பார்க்கலாம் இதில் என்னென்னலாம் முக்கியம் அப்படின்னா இலக்கிய சான்றில் அந்த காமந்தகரோட நீதிசாரம் தருமசாஸ்திரம் கிமு நானூறில் வெளியிட்டு இருப்பார் அரசருக்கு கூறுவது போன்று இருக்கும் அப்படின்றது ரொம்ப முக்கியம் இதில் விசாகத்தத்தரோட முத்ரா ராஜசம் தேவி சந்திரகுப்தம் இது வந்து குப்தர்களோட எழுச்சி குறித்த விவரங்களை தருது அது ரொம்ப முக்கியம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் சீன பயணி பாகியான் வந்து வந்திருப்பார் அது ரொம்ப முக்கியம் மெஹரலி இரும்புத்தூண் முதலாம் சந்திரகுப்தரோடது அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரோடது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் யாரோட காலம் வந்து செவ்வியல் கலைகளின் காலம் பொற்காலம் பண்பாட்டு மலர்ச்சியின் காலம் அப்படிலாம் கேட்பாங்க குப்தர்களோட காலம்தான் அதுக்கப்புறம் இந்த குப்தர்கள் காலத்தில் மக்கள் ஏன்லாம் துன்புற்றாங்க அப்படின்னா நிலப்பிரபுத்துவ ஆட்சி வந்து இருந்திருக்கு அதனால் மக்கள் துன்புற்றிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து செவ்வியல் முறையெல்லாம் எப்போ தோன்றுச்சு அப்படின்னா கிமு முந்நூறு முதல் எழுநூறு வரைக்கும் தான் வந்து குப்தர்களோட காலத்தில் செவ்வியல் காலமாக வந்து இருந்திருக்கு இவ்வளோ தான் வந்து இந்த பார்ட் ஒன் வீடியோவில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதுக்கப்புறம் நம்ம பார்ட் டூவில் வந்து முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் அவங்களோட ஹிஸ்டரியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்